ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, அதையே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டும் இஞ்சியும் வதங்கிட்டு ஒரு பெரிய பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இது கூட நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் இது வெந்து வரட்டும். தக்காளி பழத்தை ஒரு கரண்டி வச்சு நல்லா மசித்து விட்டுருங்க. அப்போ தான் ஒன்று போல் குழஞ்சி வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். டொமேட்டோ ரைஸ் நல்லா வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு சாதத்தை இதில் போட்டுக்கலாம். பாசுமதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று போல் கீழே உள்ளதெல்லாம் மேலே கொண்டு வந்து சாதத்தோடு சேர்கிற மாதிரி விரட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ்க்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் சேர்த்து இது கூட உப்பு சேர்த்து கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை நம்ம பிரட்டி பிரட்டி விட்டு எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பிரட்டி பிரட்டி விட்டுக்கோங்க. அப்பப்போ நல்லா ரோஸ்டாகி வந்துடும். நான் அடுப்பை ஸ்லோ கேஸில் தான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல் நல்லா ரோஸ்டாகி வந்துட்டு மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.